डॉक्टर सगा इनबसेकरन, डॉक्टर पद्मा, मिस वरलक्ष्मी शरत कुमार, CBO मिस्टर Katyal, senior officers from police and பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழகு கலை இதுக்கு என்ன எப்படி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் புரிய மாட்டேங்குது. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த வெள்ளை மூடி வச்சுட்டு எப்படி என்ன கூப்பிடுறீங்க, என்ன என்ன விஷயம்னா அவர் மிக சிறந்த மருத்துவர், ரெண்டு பேருமே மிக சிறந்த மருத்துவர்கள், டாக்டர் சகா இன்பசேகரன் மற்றும் டாக்டர் பத்மா அவர்கள் இருவரும் வந்து நல்ல அன்பான பண்பான பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உள்ள அருமையான மருத்துவர்கள். அவர்களிடம் என் மகள் படிக்கிறாங்க மெடிக்கல் காலேஜில், அதுதான் லிங்க், தட் இஸ் த லிங்க் ஐ ஹாவ் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வந்ததில். ஏன்னா எல்லா ப்ரொஃபஷன்லேயும் நம்ம வந்து வி ஹாவ் த குட், வி ஹாவ் தி அதர் சைடு ஆல்சோ, பட் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் வந்து இவ்வளவு நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக அண்ட் அஃபெக்ஷனேட் பீப்புள், வெரி அஃபெக்ஷனேட் பீப்புள், ரொம்ப ஒண்டர்ஃபுல் பீப்புள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா டீச் பண்ணி நல்லா சொல்லிக் கொடுத்து நல்லா அருமையாக இருந்து இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நானும் ஒரு பங்கு பெற்றிருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அதுதான் இது. அண்ட் விஎல்சிசி இன்ஸ்டியூட் வந்து ஒரு நல்ல பெருமையான ஒரு இன்ஸ்டியூட்டு. அதை வந்து இவங்க டாக்டர் பத்மாவும் டாக்டர் சகா இன்பசேகரன் நல்லா நடத்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதே இடத்துல வந்து இவங்க வரலட்சுமி அவங்களும் இதை வந்து ஓப்பன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நான் அதிகம் படம் பார்க்குற ஆள் இல்லை, பட் ஒரு நிபுணன் ஒரு படம்லாம் ஒரு டிவியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா அவங்களும் நல்லா வரணுங்கிற வாழ்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். வந்தனா லூத்ரா Curls and Curves. So இது ஒரு டெல்லி பேஸ்டு கம்பெனி. So they have started some 30 years ago. மெயினாக இவங்களது weight loss தான், but they also into dermat and other things. Now they have a VLCC training academy also, which trains the staff for VLCC. Institute, okay. Yeah, I have definitely started an institute, but adipati avlo theriyad enakku. But even 8th standard will be considered enough qualification. Like they'll have lots of courses. So adu padikkiradhukku therinjikkiradhukku alavukku English vandha podum. So because once they finish this institute training edutha appuram, then they will become faculty, like mathavangalukku teach panna madiri irukum. Other institutes there are more than 150 institutes, VLCC institutes. Udal edai korekkadhu vandu neriya idu institute irukanga, neriya organizations irukanga, adula irundhu idu evlo vithyaasapadudhu. VLCC actually pathinga na it's the pioneer, it was the legend. அதில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க வெயிட் லாஸ்ன்னா. இட்ஸ் பிகம் லைக் விஎல்சிசி அண்ட் வெயிட் லாஸ் இஸ் பிகம் சினானிமஸ். யாராவது வெயிட் லாஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் தே வில் திங்க் ஆஃப் விஎல்சிசி, பிகாஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு தே ஆர் த ஓல்டஸ்ட் ஒன்ஸ் இன் த பிஸ்னஸ். அண்ட் ஆல்சோ தே டூ சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐ ஆம் அ டாக்டர், ஸோ நான் எனக்கு தெரியும் அவங்க பண்ணுறதெல்லாம் இட் வில் பி மோஸ்ட்லி சயின்டிஃபிக். த மெஷின்ஸ் தே யூஸ் ஆர் எனி திங் இட் வில் ஆக்சுவலி யூனோ இட் வில் ஃபேட் நல்லா டிடாக்ஸ் பண்ணி then it will actually reduce the fat in a very scientific way. Nariya side effects ella illame, okay, it will be a gradual weight loss. And also main enna inga diet da kudupanga. So diet eduthittu and the machines la ella panna, then weight loss will be something which is sustainable. That means the weight which is not coming back, you know, weight loss gradually pannuvaanga. Udal edai korekkadhu neenga vandha thani patta murayila advice pannana enna solunga. Udal weight loss, what is your advice? Okay, so inge vanda apparam first vandu body composition analysis nu onnu irukum. There is a machine where adimela when you stand on that, it will give you an assessment. Body la fat evlo irukku, thin body mass evlo irukku, adella oru ஸ்லிப்பில் நமக்கு இப்போ நம்ம எங்கேயாவது கார்டு ஸ்வைப் பண்ணால் ஸ்லிப்பு வருவோம் இல்லையா, அதில் யூ வில் கெட் த என்டையர் டீட்டெயில்ஸ். லைக் எவ்வளோ ஃபேட் குறைக்கணும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் பிஎம்ஐன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வி வில் டேக் அ ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் த பர்சன் அண்ட் வில் டூ சம் கேல்குலேஷன்ஸ். பிஎம்ஐன்னு ஒன்று வரும். ஸோ அந்த பிஎம்ஐ என்னன்னா அது 25 வரைக்கும் இருந்தால் இட்ஸ் நார்மல். ஸோ இஃப் இட் இஸ் அபவ் 30 தென் இட் வில் பி கால்ட் ஒபீஸ். ஸோ அது கேல்குலேஷன்ஸ் பார்த்துட்டு எவ்வளோ வெயிட் குறைக்கணும்னு முதல்ல ஒரு தே வில் மேக் அன் எஸ்டிமேட். அண்ட் ஆஃப்டர் தட் தே வில் டிசைட் இது எவ்வளோ நாளில் குறைக்கணும்னு சொல்லிட்டு they will first assess the nutrition diet எப்படி எடுக்கறாங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டு அது diet modifications எல்லாம் பண்ணி then with a couple of machines usage of machines they will reduce the weight. It depends pa for example உங்க ஹைட்டுக்கு இவ்ளோ weight இருக்கணும்னு ஒரு calculation இருக்கும். So if you have crossed that எவ்வளோ அதிகமா இருக்கீங்க ஒரு 5 kg கூட overweight தான். So 5 இருக்கீங்களா 10 இருக்கீங்களா அன் பார்த்துட்டு எவ்வளோ நாளில் சேஃபாக உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமோ அது பண்ணுவாங்க. ஸோ ரஃப்லி லெட்ஸே 3 months to 6 months வரைக்கும் கூட இருக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் வெயிட். ஓகே தேங்க்யூ. And I would want to tell you one thing, you know, because VLCC என்ன ஒன்று I am a pediatrician. ஸோ பீடியாட்ரிஷனுக்கு VLCCக்கு என்ன கனெக்ஷனானே ஒரு டவுட் வரும் நிறைய பேர் கேட்டாங்க என்ன. So, enna actually because there is an alarming rise of renal failure patients, you know, cases nariya varudhu. So, renal failure varumbod enna avudana it's happening in the younger generation. Under 30 lo kuda nama paathumanna nariya renal failure cases varudhu. So, once you diagnose with renal failure, then what happens is you will tremendously weight loss irukum and you will not be able to continue with your day to day activities. Many people have lost their jobs also because they can't sustain the normal work. So enna adana first thing is you'll be out of a job, you will not have a job, so income irukadu. But then transplant panna the only treatment is transplant. So renal transplant pandradhukku anywhere between 2 to 5 years it's going to take. So adi varaikum to sustain life that and you need a dialysis. So on the dialysis vandu every week you need to get 3 sessions, so that will cost you 18 to 20,000. So that means every month you will need some 80,000 to 1 lakh. So, idella yaar kodupanga? Idhu oru question irukku. So, because they are losing their jobs and there is nobody to fend for them. So, we thought why not we start a dialysis foundation and you know help all the people. That's when VLCC happened. So, VLCC la vanda funds ella we are going to channelize that way. So, it will go to the renal failure patients to help them with dialysis. So, that's the whole idea.